தமிழக உள்துறை செயலாளர் உள்ளிட்ட 15 ஐஏஎஸ் அதிகாரிகளை மாநில அரசு இடமாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு 15-க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்துள்ளது. அதன்படி உள்துறை செயலாளராக இருந்த அமுதா ஐஏஎஸ் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமாரை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உணவு பாதுகாப்புத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பள்ளி கல்வித்துறை செயலாளராக இருந்த குமரகுருபரன் சென்னை மாநகராட்சி ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பள்ளி கல்வித்துறை செயலாளராக சிட்கோ இயக்குநர் மதுமதி ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளராக குமார் ஜெயந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தின் போது கலெக்டராக இருந்த ஷர்வன்குமார் ஜடாவத் நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய இணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் நீலகிரி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், அரியலூர், கடலூர், பெரம்பலூர் ஆகிய 10 மாவட்ட ஆட்சியர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனா்.